கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடன் ஞானவாணி தீபாவின் அன்பு வணக்கங்கள் அறம்பொருள் இன்பம் பெற்று அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ எல்லாம் அல்ல சிவுச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் பரிபூரணமாக அருளட்டும் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு சோபகிருது வருடம் தக்ஷணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தேய்பறை ஆங்கிலம் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று சுபமுகர்த்த நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் நிகழ்கிறது இன்றைய திதி சதுர்தசி நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளதுங்க இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செய்தா சிறப்புன்னு பார்க்கலாம் மந்திரங்களை ஜபிப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மந்திரங்களை கத்துக்கிறதுக்குமான நல்ல நாளாக இருக்குதுங்க இந்த நாள் எதிரிகளிடம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வெல்லுவதற்கான திறனை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது மனதில் உள்ள எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் தீய பழக்கங்கள் இதையெல்லாம் ஒழிப்பதற்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்குதுங்க மாமிசம் சாப்பிடுவதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஓகேன்னு தான் சொல்லக்கூடிய நாளாக இருக்குது அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றது கூடியான ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து கோயில்களுக்கு யாத்திரை செல்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குது மேலும் வந்து இன்னைக்கு டென்டல் டாக்டர் கிட்ட போய் உங்கள் பல்லு வந்து நீங்கள் யூ ஃபீலிங் தட் அதாவது ஒரு மாதிரி எனக்கு நல்லா இல்லைங்க என்னுடைய பல்லு நான் வந்து இதை வந்து சீரமைக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து கிளிப்பு போடணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அழகுப்படுத்தணும் என்னுடைய பல்ல இல்லை நான் என்னுடைய பல்லுக்கு பிரச்சனைக்காக போகணும்னா டென்டிஸ்ட்கிட்ட போகிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் நாளை அதிகாலை ரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை உங்களுக்கு இருக்குது இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்குது ஆயுத பயிற்சிகள் அதாவது நான் வந்து ஷூட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆயுதங்கள் பயிற்சி எடுப்பதற்கான ஒரு சிறப்பான நாள்னு சொல்லக்கூடியதாகவும் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்குது மேலும் இன்று கிணறு வெட்டணும் எங்க வீட்ல தண்ணி வரலைங்க போர் போடலான் இருக்கேன் கிணறு வெட்டலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய நாமயோகம் சித்தம் நாளை அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அமைந்திருக்கு இன்றைய கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கு பின்பு உங்களுக்கு சக்குனி கரணம் அமைந்துள்ளதுங்க அமிர்தாதி யோகத்தில் பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் இன்று சித்த யோகம் அமைந்திருக்குது நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணியிலிருந்து பத்தே கால் மணி வரை உங்களுக்கு அமைந்திருக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு அமைந்திருக்குது ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையும் யமகண்டம் காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையும் குளிகை காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரையும் உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க சூலம் வடக்கு பரிகாரம் உங்களுக்கு பால் அபிஜித் முகூர்த்தம் இன்று இல்லை தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூரட் பூரட்டாதி கார்த்திகை உத்திரம் கார்த்தடம் மிருகிருடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு தாராபலம் அமைந்திருக்குங்க சந்திராபலம் உள்ள ராசிகள் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சகம் கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு இன்னைக்கு சந்திராபலம் அமைந்துள்ளதுங்க சந்திராஷ்டம ராசி இன்னைக்கு மகரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராட இன்றைய கிரக கோச்சார நிலை சிம்ம லக்னம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து நிமிடம் வரை உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க இன்று உங்களுக்கு சிம்ம லக்னம் சூரியன் சந்திரன் மற்றும் வக்ர புத பகவான் சிம்மத்திலே அமைந்திருக்கிறாங்க கண்ணில செவ்வாய் பகவானும் துலாம்ல கேது பகவானும் விருச்சகத்துல மாந்தி பகவானும் கும்பத்தில் வக்ர சனி பகவானும் மேஷத்தில் ராகு பகவான் மற்றும் வக்ர குரு பகவானும் கடகத்துல சுக்கர பகவானும் அமைந்திருக்கிறாங்க இன்று ஒரு ஜோதிட தகவல்ல நம்ம பார்க்க பெறுது என்னன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியினுடைய அந்த அம்பு வில் அப்படின்ற அந்த சின்னத்தை தான் நம்ம பார்க்க கூடியதாக இருக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது பாதி மனிதன் பாதி மிருகம் கையில வந்து ஒரு அம்பு வில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி எதையோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சின்னத்தை தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சின்னத்தை நம்ம வந்து எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கே இல்லை ஒரு குறிக்கோளே இல்லாம என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு குறிக்கோளை வைத்து அதை நோக்கி நீங்க முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அம்புவில் உடைய இந்த சின்னத்தை நீங்க பயன்படுத்தலாம் அதாவது டார்கெட் இல்லாத லைஃப் இருக்கிறவங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாழ்வதற்காக இந்த சின்னத்தை நீங்க பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மேலும் வந்து எல்லா விஷயங்களையும் யாராவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அவங்கள மன்னிக்க முடியல அதை பத்தியே என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அவங்கள நான் ஒரு பெரிய எனிமையா கன்சிடர் பண்றேன் எனக்கே அது கஷ்டமா இருக்கு எனக்கு மன்னிக்கக்கூடிய குணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சின்னத்தை பயன்படுத்துங்க அதன் மூலமாக அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்கும் குணம்ன்றது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து எனக்கு உள்ளுணர்வு அதாவது எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போதுன்னு மனசில் சொல்லுதுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறது கேட்டுட்ருப்போம் நம்ம அந்த மாதிரி நமக்கான நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ நடக்கும் பொழுது அதை பற்றியான ஒரு உள்ளுணர்வு நமக்கு எச்சரிக்கை கூடிய அந்த உள்ளுணர்வுகள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நமக்கு அந்த விஷயங்களை அதிகமாக அதாவது உள்ளுணர்வு மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களெல்லாம் நம்ம தடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உள்ளுணர்வு வேணுன்றவங்க கண்டிப்பா இந்த அம்பு வில்லு படத்தை அதாவது இந்த சின்னத்தை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மிகவும் நன்மையாக அமையும் நேர்களே இந்த சின்னத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய ஸ்பெஷல் இன்றைய சிவராத்திரி மாத சிவராத்திரி சிவனை வந்து இன்னைக்கு வழிபடுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தொல்லைகள் எல்லாம் அகலும் நமக்கு சிவராத்திரி பத்தி தெரிஞ்ச விஷயம்தான் சிவராத்திரி அன்னைக்கு நைட்ல நம்ம சிவனை வந்து வணங்கணும்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை பட் ஆனா தெரியாதுன்ற ஒரு சில சிலருக்கு தெரியாம இருக்கலாம் அந்த விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தோஷங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்க திதி கொடுங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அது பரிகாரமா சொல்லப்படுதுங்க ஆனா நான் இப்போ சொல்ல பித்ரு தோஷம் உள்ளவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு அந்த தோஷம் விலக கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மக நட்சத்திரம் மக நட்சத்திரமே யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா பித்திருக்கனுடைய நட்சத்திரமாக இந்த மக நட்சத்திரம் அமைந்திருக்குங்க இன்றைய நாளில் நீங்க சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வாழக்கா பொரியல் ஒரு வாழைப்பழம் ஒரு இலையில வச்சு பசும் மாட்டிற்கு நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷமானது எளிதில் விரைவாக போகக்கூடியதாக இருக்குதுங்க சோ இது வந்து மிக மிக அற்புதமான பரிகாரம் இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இது வேதத்துல இருந்து என்னுடைய குருநாதர் மூலம் நான் கேட்டு உங்களுக்கு இந்த பயன்படுத்துக்குங்க மீண்டும் சொல்றேன் இன்று மக நட்சத்திரம் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த நட்சத்திர நாள்ல நான் சொன்ன இந்த சக்கர பொங்கல் தயிர் சாதம் மற்றும் வாழைக்காய் பொரியல் ஒரு வாழைப்பழம் வச்சு நீங்க இலையில வச்சு நீங்க எப்படி விருந்தினருக்கு உணவு கொடுப்பீங்களோ அது மாதிரி நீங்க யாருக்கு கொடுக்கணும் பசு மாட்டிற்கு கொடுங்க உங்களுடைய தோஷம் கரையக்கூடியதாக இருக்கும் நேர்களே நேர்களே இந்த பரிகாரத்தை செய்து பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்க்கலாம் முதலில் மேஷம் மேஷ ராசி நேயர்களே இன்றைய நாளானது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நீங்க வந்து இன்று பூர்வ புண்ணியத்தை முழுவதுமாக பெற்று வாழ்வதற்கும் மேலும் உங்களுக்கு உழைப்பில்லாத வருமானம் வருமானம் கிட்டுவதற்குமான அற்புதமான நாளாக அமைவதற்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மனதுல பெரிய குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த நாள்ல நீங்க உங்க குலதெய்வத்தையும் அதோடு கூட துர்கை அம்மனையும் இன்னைக்கு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக இந்த நாள் அமையுங்க இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரவு கிடைப்பதற்காக அதாவது வரவுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் நேயர்களுக்கு ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்காகவும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நன்மையானதாக அமைவதற்காகவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கை தாங்க இத வணங்குங்க இன்னைக்கு இவளை வணங்குற மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து சுகமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதற்காக நீங்க பயன்படுத்த வேண்டிய எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு சிவப்பு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு ரிஷபராசி நேயர்களே இன்றைய நாள்ல உங்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த அலைச்சல்கள் அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலும் அதற்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அதில் இன்னைக்கு உங்களுக்கு தடை தாமதம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடியதாகவும் மேலும் இன்னைக்கு உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் சிறிது பாதிப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது உறவினர்களோடவும் கூட உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை அவர்களோடு அவர்கள் வேண்டுமென்ற உங்களுடன் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வகையில விவாதங்கள் இருக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்குதுங்க இதை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நாள்ல இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகருங்க இந்த நாள்ல நீங்க முருகரை வணங்குங்க உங்களுக்கு இந்த நாள் மிகவும் அற்புதமான சுகமான நாளாக அமையும் இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்பின் மூலம் நல்ல பலன்களை பெறுவதற்காகவும் ரோகிணி நட்சத்திரம் இன்று பார்த்தீங்கன்னா அமைதியாக அதாவது மனசு பீஸ்ஃபுல்லாக இருப்பதற்காகவும் மிருக சிறுட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்று புகழை பெறுவதற்காகவும் கண்டிப்பாக நீங்கள் முருகரை இன்னைக்கு வழிபடுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அலைச்சல்கள் குறைந்த நாளாகவும் நட்புக்கள் உறவுகள் மூலம் நல்ல பந்தங்கள் உருவாகும் நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இந்த நாளினுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு கருப்பு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெரியும் மிதுன ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைக்கி வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இன்றைக்கி தைரிய வீரியம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று தைரியமாக இருக்கிறன்னு ஏதாவது சாகசங்களை செய்யலாமா இதை செய்யலாமா அதை பண்ணலாமான்னு எதையும் நீங்கள் சாகசங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பலவீனத்தை தரக்கூடியதாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் அமையக்கூடியதாக இருக்குதுங்க அதனால இன்னைக்கு நீங்கள் புதிய சாகசங்கள்னு எதையும் நீங்கள் பு தைரியம் மிகுந்ததுனால ட்ரை பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புன்றது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் அதாவது உங்களுடைய ஃபுல் உழைப்பையும் இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்பு அதாவது ஏர்னோஸ் த்ரோட் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கையாக வெளியே எங்கேயும் போய் அதிகமாக தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஹாட் வாட்டரை குடிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாட்டில் அதை பிஸ்லரி வாட்டர் அந்த மாதிரியான நல்ல தண்ணியை இன்றைக்கி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே நேரத்தில் உணவுகளையும் இன்னைக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறதுன்றது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நாள்ல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாமல் செல்வதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா கண்டிப்பா விநாயகர் தாங்க விநாயகரை வணங்குங்க இந்த நாள் அருமையானதாக இருக்கும் மிருகசிறுட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாத நேயர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா எல்லோருடைய அன்பும் கிடைப்பதற்காகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் எந்த தடை இல்லாமல் கிடைப்பதற்காகவும் புனர்பூச நட்சத்திர நேயர்கள் அதாவது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நேயர்களுக்கு இன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வு கிடைப்பதற்காகவும் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் விநாயகரை வணங்குங்க இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு பல வண்ணம் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடமேற்கு கடகராசி நேயர்களே இன்றைய நாளில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்காகவும் உங்களுடைய வாக்கை இன்னைக்கு நீங்கள் மென்மையாக பயன்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையை கவனமாக நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது குழந்தைகள் வந்து ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவங்களுடைய படிப்பில் இன்றைக்கி சின்ன பிரச்சனைகள் சருக்கள்கள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இந்த நாள் இருப்பதற்காகவும் உங்களுடைய விரயமானது இன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை அதாவது மிகவும் அவசிய அவசியமான பொருட்களை மட்டும் இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொள்ளுங்கள் பணத்தை இன்றைக்கி எச்சரிக்கையாக கையால் கொஞ்சம் பழகி கொள்ளுங்க நீங்கள் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகளால் உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் வர வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் அவுட் சைடு உணவுகள்லாம் எதுவும் சாப்பிட வேண்டாம் கவனமாக இருங்க வீட்டில் செய்த உணவையே சாப்பிடுங்க ஒருவேளை நீங்கள் அவுட் சைடு சாப்பிட வேண்டியதாக இருந்ததுன்னா எளிமையான உணவுகளை வந்து இன்றைக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாமல் இருக்குவதற்கான நாளாக இருக்குது இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பதற்கும் உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை நிலவுவதற்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் என்ற சிவபெருமானதாங்க நீங்க வணங்கணும் மகேஸ்வரரை வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு உடல் உபாதையும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க இன்று புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவு கிடைப்பதற்காகவும் பூர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் கிடைப்பதற்காகவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருப்பதற்கு மீண்டும் சொல்கிறேங்க இன்றைக்கி நீங்கள் சிவபெருமான வழிபடுங்க இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வைலட் கலருங்க அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு ராசி நேயர்களே இன்றைய நாளில் உங்களுடைய உடல்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த ப்ராப்ளங்கள் வராமல் இன்னைக்கு உங்களுக்கு தலைவலி தலை டயர்டாக ஃபீல் பண்றது அந்த மாதிரியான எந்த தலை பிரச்சனையோ அல்லது உடல் சோர்வோ உங்களுக்கு இன்றைக்கி இல்லாமல் இருப்பதற்காகவும் மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்காக கண்டிப்பா இன்றைக்கி நீங்க தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் மேலும் இன்றைக்கி முடிஞ்சா யோகா தியானம் எல்லாம் பண்றது என்பது இன்றைக்கி உங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பானதாக இந்த நாள் அமையக்கூடியதாக இருக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு புகழ் பெயர் கிடைப்பதற்காக அதாவது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அவமானம் இழுக்கு ஏற்படாமல் இருக்கா இருப்பதற்காக புகழ் கிடைப்பதற்காக கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனீஸ்வர பகவானை இன்னைக்கு வணங்குங்க உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருப்பதற்காக உங்களுக்கு இந்த வழிபாடு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் எந்த தடை இல்லாமல் இருப்பதற்காகவும் பூர நட்சத்திர நேயர்களுடைய ஆசைகள் இன்று நிறைவேறுவதற்காகவும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நேயர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்காகவும் கண்டிப்பா சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க என்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளை அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு கிழக்கு ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் எந்த ஒரு மன இருக்கமோ மனக்குழப்பமோ இல்லாமல் தெளிவான மனதை பெறுவதற்காகவும் உங்களுடைய விரயமானது ஒரு மருத்துவ விரயமாக அமையாமல் மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோடமும் ஒரு பெரிய சண்டையோ விவாதங்களோ வராமல் அவையற்ற அவற்றையெல்லாம் தடுப்பதற்காகவும் இந்த நாள் உங்களுக்கு சுகமான உறக்கத்தை பெறுவதற்காகவும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா துர்கை அம்மனுங்க இன்றைக்கி துர்கை அம்மனை வழிபடுங்க இந்த நாளில் உங்களுக்கு வீண் விவாதம் மனக்குழப்பம் பிரச்சனை தடை தாமதம்னு எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதாக இந்த துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க இன்று உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு நட்புகளால் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு இன்னைக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் அதாவது அமைதியான மனநிலையை பெறுவதற்காகவும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாத நேயர்களுக்கு இன்று பக்தி பெருகுவதற்காகவும் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் துர்கை அம்மனை இன்னைக்கு வழிபடுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட என் நான்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு கருநீளம் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்கிழக்கு குலாம் ராசி நேயர்களே இன்றைய நாளானது உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல நாள்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதில் சில சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த நாளில் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் தடையின்றி கிடைப்பதற்காகவும் ல தொழிலில் நல்ல லாபம் இன்னைக்கு கிடைக்கணும் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதற்காகவும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் அதிக உதவி கிடைப்பதற்காகவும் நண்பர்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகருங்க விநாயகரை வ வணங்குங்க விக்னங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகக்கூடிய நாளாக அந்த விக்னேஸ்வரர் இந்த நாளை உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நேயர்களுக்கு இன்று புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதற்காக மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாத நேயர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வு பெறுவதற்காக இன்று கண்டிப்பாக விநாயகரை வணங்குங்க நாள் மிகவும் அருமையான நாளாக அமையும் இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு ராசி நேயர்களே இன்றைய நாளானது உங்களோடு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்காக அந்த தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் எந்த பிரச்சனைகளோ அல்லது நஷ்டங்களோ வராமல் இந்த நாள் இருப்பதற்காகவும் நான் வந்து என்னுடைய வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அதாவது புதிய வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த வேலையில் உள்ள பிரச்சனைகள் அதாவது தடைகள் நீங்குவதற்காகவும் உயர் பதவிகள் கிடைப்பதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மேலும் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய பித்ருக்கள் மற்றும் வந்து காமல் தெய்வங்களை இன்னைக்கு வழிபடுங்க அதன் மூலமா தொழில் வேலை மற்றும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் தாமதங்களோ தடைகளோ இல்லாமல் இந்த நாள் இருக்கும் இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்கள கொஞ்சம் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுன்றது நல்ல விஷயமாக இருக்குதுங்க மேலும் இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு உங்களால் முடிந்தால் இன்றைக்கி அன்னதானம் செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஊழ்வினை கரையக்கூடிய பரிகாரமாக இந்த நாள் இது அமையக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நாள்ல விசாக நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாத நேயர்களுக்கு சுகமான நாளாக அமைவதற்காகவும் அனுஷ ந நேயர்களுக்கு இன்று அவர்கள் போடும் உழைப்பு நாள நல்ல பலன் கிடைப்பதற்காகவும் கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு அவர்களுடைய மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறுவதற்காகவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்கள் முருகப்பெருமான வழிபடுங்க இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு பட்டு வெண்மை அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு கிழக்கு தனுசு ராசி நேயர்களே இன்றைய நாளானது நீங்கள் உங்களுக்காக செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் ஏதோ ஒரு தடைகள் வரக்கூடியதாக இருக்குது அந்த தடைகள் இல்லாமல் இன்று இருப்பதற்காகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்று முழுமையாக கிடைப்பதற்காகவும் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அவர் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்காகவும் இன்று உங்களுடைய ஆளுமை நிர்வாகத் திறன் பளிச்சிடும் வகையில் அதுல எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க சிவபெருமானை வணங்குங்க இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வியாதி பயங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்குதுங்க இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்தி இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அதாவது கடவுளை வழிபட்டிங்கன்னா அற்புத நாளாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருடைய ஆதரவு கிடைப்பதற்காக எந்த ஆதரவு கிடைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நேயர்களுடைய வாழ்வு இன்று நலமுடையதாக இருப்பதற்காகவும் கண்டிப்பாக நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அற்புத நாளாக இந்த நாள் அமையும் இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு மகர ராசி நேயர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள்ல பெரிய தடைகள் இல்லாமல் இருப்பதற்காக இந்த நாளில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுங்க சனீஸ்வர பகவானை இன்னைக்கு வணங்குங்க உங்களுக்குள்ள மந்த தன்மையை நீக்க நீக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய காரியங்களில் உள்ள தடை தாமதங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு மனக்குழப்பமே இல்லாமலும் வீண் விவாதங்கள் நடக்கக்கூடியதாக அதாவது வீண் விவாதங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நடைபெறாமல் தடுப்பதற்கான இந்த வழிபாடு உங்களுக்கு உதவுவதாக இருக்குதுங்க மேலும் இன்று உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாத நேயர்களுக்கு இன்று வந்து தியானம் செய்வதன் மூலமாக இந்த நாள் மிகவும் அற்புத நாளாக அமையுங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு மௌன விரதம் இருப்பது என்பது உத்தமமுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நேர்கள் பார்த்தீங்கன்னா புதிய முத முயற்சிகளை எதையும் நீங்கள் செய்யாம இன்று அமைதியாக உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு செய்யறதுன்றது நல்ல விஷயம் தரது இருக்குதுங்க இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு சிவப்பு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு ராசி நேயர்களே இன்றைய நாளில் உங்களுடைய நண்பர்களோடையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் இன்று ஒற்றுமையாக இருப்பதற்காக அவர்களோடு எந்த ஒரு வீண் விவாதங்கள் வராமல் இருப்பதற்காகவும் இந்த நாளில் உங்களுக்கு கூட்டுத் கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில நல்ல லாபம் கிடைப்பதற்காக ஏன்னா எனக்கு உங்களுடைய லாபம் கிடைக்கிறதுல சில சில தடைகள் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அதனால் இந்த விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் சில மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உங்கள் செயல்களில் நீங்கள் இருப்பதும் சிற சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதற்காக இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அமைதியான நல்ல நாளாக அமைவதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துர்கை அம்மனுங்க துர்கை அம்மன் இன்றைக்கி வணங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த துன்பம் நடந்தாலும் அதை தூர தூக்கி போடக்கூடிய அளவுக்கான அந்த வழிபாடு உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இன்று அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பா பாதமுடைய நேயர்களுக்கு வரவு எந்த தடையும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க சதய ராசி அதாவது சதய நட்சத்திர நேயர்களுக்கு இன்னைக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்காகவும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாத நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இன்று அதிக நன்மைகள் நினைப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக நன்மை நடைபெறுவதற்காகவும் இன்று கண்டிப்பாக துர்க்கை அம்மன் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியங்க அதை செய்யுங்க நேயர்களே இன்றைய நாளானது உங்களுடைய அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இந்த நாளில் உங்களுடைய எதிரிகள் அனைவரோடையும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை வெற்றி கொள்வதற்காக அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்காக கடன் கொடுக்கக்கூடிய திறன் இன்று கிடைப்பதற்காக அதாவது லாபம் இன்று அதிகம் கிடை கிடைப்பதற்காக கடன் வாங்கிட்டோமேனு நினச்சி கடன் பயம் அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த பயம் நீங்குவதற்காகவும் உயிர் பயம் நோய் பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கள் இன்று இல்லாமல் இருப்பதற்காகவும் உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருப்பதற்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்வதற்காகவும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க முருகப்பெருமானை இன்றைக்கி வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக எந்த ஒரு குழப்பங்களும் தடைகளும் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்று பூரட்டாதி நான்காம் பாத நேயர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருப்பதற்காக அதாவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தனம் பொன் பொருள் வரவுகள்லாம் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைய நாள் நோய் பயம் இல்லாமல் இருப்பதற்காகவும் கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபடணுங்க அது உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாளை மாற்றி கொடுப்பதாக இருக்குது இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு பிங்க் கலர் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்